நமக்கு யமனாக இருப்பவை எவை என்று விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நமக்கு யமன், கோபமும் யமன், பொறாமையும் யமன், பேராசியும் யமன், பொல்லாத காமதேகமே நமக்கு யமனாக இருக்கும். அப்போ என் தேகத்து மீது குற்றம் இல்லை. தேகத்தை அறிந்து அது தேகத்தினுடைய இயல்பு அறிந்து இது இயல்பு, அந்த இந்த உடம்புக்குள்ள இயல்பு தான். அது நழுவதற்கு முன்னே, அது கெடுவதற்கு முன்னே, நரதடி மூப்பு வருவதற்கு முன்னே, ஈழ இருமல் வருவதற்கு முன்னே நாம் இந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்கின்ற பக்குவம் பூஜை செய்தாலாம். அப்போ உடம்பை காப்பாற்றிக் கொள்கின்றவன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன உபாயம்னா மூச்சு காற்றை அறிய வேண்டும். அதான் ராமதேவர் சொல்லியிருக்கிறார், நீ மூச்சு காற்று கவனிய அந்த பிராணாயாமம் அல்லது யோகாபியம் செய்வதற்கு முன்னே மூச்சு அந்த என்ன செய்ய வேண்டும் என்பது சொல்லியிருப்பார். பழக வேண்டும், அதோடு பழக வேண்டும், மூச்சுக்காட்டோடு பழக வேண்டும். முன்னே சொல்லியிருக்கிறேன், காலையில் ஆன்மா ஆன்மஜெயம் பெற வேண்டும். ஆன்மஜெயம் பெறுவதற்கு ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும். ஆக்கம் பெற்ற ஆன்மாதான் அறிவு தெளிவடைய செய்யும். இப்போ ஆன்மாவுக்கு ஆக்கம் தர வேண்டும், ஆன்மாவுக்கு அருள் வேண்டும், ஆக்கம் பெற வேண்டும். ஆக்கம் பெற்ற ஆன்மா அறிவு தெளிவாக, ஆக்கமற்ற ஆன்மாதான் அறிவாக இருக்கு, அதுவே மனமாக இருக்கு. அப்போ ஆன்மாவுக்கு ஒரு தெளிவு உண்டாக்க வேண்டும். ஆன்மா இருட்டில் கிடக்குது, காமம் என்ற இருட்டில், நரகத்தில் கிடக்குது. நரகம் என்று உடம்பு என்ற நரகத்தில் ஆன்மா இருக்கு. அப்போ அந்த ஆன்மாவுக்கு ஊட்ட ஆக்கம் தர வேண்டும், தெளிவடைய வேண்டும். ஆன்மாவுக்கு ஒளி தர வேண்டும். அந்த ஆன்மாவுக்கு ஒளி விடாமுயற்சி, சிறந்த பக்தி. ஆன்ம ஜெயம் பெற்றவர்கள் ஆன்மாவை, ஆன்ம ஒளி பெற்றவர்கள், ஆன்ம ஒளி கண்டவர்கள், ஆன்ம ஜோதி கண்டவர்கள், ஞானிகள். அவர்கள் திருவடியை பற்றும் போது ஆன்மா தெளிவடையும், ஒளி பெறும். அப்போ அந்த ஆன்ம ஆன்ம ஜோதின்னு சொல்வார் ஆன்மா. அப்போ ஞானிகளை வணங்குகிறோம், வணங்க வணங்க வணங்க, பூஜை செய்ய பூஜை செய்ய, நாம ஜபம் செய்ய செய்ய ஆன்மாவுக்கு மோசி தீரும். ஆன்மா இருட்டில் கிடக்குது. அப்போ பக்தி அல்லது புண்ணியம், பக்தி புண்ணியம் என்ற இடத்து புண்ணியம் புண்ணு பக்தி புண்ணியம் என்று சொன்னால் அது செய்ய செய்ய இருட்டில் இருக்கிற ஆன்மா வெளிச்சத்துக்கு வரும். இருட்டில் கிடக்கக்கூடிய ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். ஆன்மாவுக்கு வெளிச்சம் கிடைத்தால் அறிவு தெளிவடையும். இப்போ ஆன்மா தான் அறிவாக இருக்குது, ஆன்மா தான் மனமாகவும் இருக்குது. அப்போ ஆன்மா 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 இருட்டில் கிடக்குது. இருட்டில் கிடக்கக்கூடிய ஆன்மாவுக்கு ஒளி தருகிறோம், புண்ணியம் பக்தி என்ற ஒளி தருகிறோம், வெளிச்சம் தர்றோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.